Hello guys, welcome to Techno Meals. In this video, we are going to try different things. M1 MacBook Pro பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இத நம்மளே சொன்னா நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம வந்து இந்த Apple products மே நம்ம ஓன் பண்ணல. அதனால நாம என்ன நினைச்சோம் அப்படினா Apple products யூஸ் பண்ற நம்மளோட friends-ட இந்த iPad Pro பத்தி கேட்கலாம் அப்படி நினைச்சோம். இப்போ நம்ம ஸ்டுடியோல தான் இருக்கோம். நம்மளோட friends எல்லாரும் உள்ள வந்துட்டு iPad Pro பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ட்ரைட்டா போய் வீடியோக்குள்ள போயிரலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டுடியோக்குள்ளே வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ நம்ம கூட தான் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹாய் சொல்லுங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டெக்னோ மீல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம புதுசாக லான்ச் ஆன M1 iPad Pro-வோட ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இங்கே நம்மளோட ஆப்பிள் யூசர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட் இப்போ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்லேருந்து தொடங்கலாம். வாங்க சார், நீங்கள் தொடங்குங்க. ஹலோ, என் பேர் அர்ஷதான், ஏகே த ஹூலிகன் மேன். நான் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பேர் காட் வில்லிஜோ. நான் 4 இயர்ஸாக ஆப்பிள் யூஸராக இருக்கேன். ஹலோ காய்ஸ், என் நேம் ஜெனின். நான் மியூசிக் ஃபீல்டில் இருக்கனால 2 இயர்ஸாக மேக்புக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என் பேர் ரோனிஜோ. நான் ஃபார்ம் ஸ்ட்ரீட்னு ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரன் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட் இப்போ நம்ம ஓவராலாக ஆப்பிள் இவெண்ட்டில் ஒரு ஒருத்தவங்களுக்கு எந்த இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு கேட்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஃபகத்லேருந்து தொடங்கலாம். ஃபகத், உனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஐபேடில் வந்து M1 சிப்பு யூஸ் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ரெண்டாவது ஐஃபோனில் வந்து ஒயலட் கலர் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த கலர் பர்சனல் நல்லா பிடிச்சிருந்துச்சு. அடுத்து நம்ம அப்படி அர்ஷத்திட்ட கேட்போம் எப்படின்னு. ஸோ எனக்கு ஆப்பிள் இவெண்ட்டில் பேசிக்காக அந்த ஐஃபோன் கலர் மாற்றியிருந்தாங்க. அது ஸ்ப்ரிங் இவெண்ட்டு அந்த லோகோ அந்த இன்ட்ரோலே அதே கலர் இருந்துச்சு, அதிலே கெஸ் பண்ணிடலாம். அண்ட் ஏர்டேக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது, அது நான் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஃபைனலாக வந்துடுச்சு. வர ஐபேட் ப்ரோவில் M1 சிப் மேசிவ் இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னு தெரில, ஆனால் ஓவர் பவர் மாதிரி தோணுது. பட் ஸ்டில் நான் அதை ஐபேட் வாங்க ப்ரிஃபர் பண்ணலான்னு இருக்கிறேன். அதை ப்ரோ, நேற்றுக்குள்ளே ஆப்பிள் இவெண்ட்டில் உங்களோட ஒப்பீனியன் என்ன? நேற்று ஆப்பிள் இவெண்ட்டில் வந்து பர்பிள் கலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அது என்னோடய ஃபேவரட் கலர், ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் ஆப்பிள் டிவி 4K வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நமக்கு வந்து ஆக்சுவலி இந்தியாவில் வந்து அது வந்து ஒரு யூஸ்லெஸ் தான் சொல்ல போனால். ஏன்னா அந்த ஆப்பிள் சப்ஸ்கிரிப்ஷன் மேக்ஸிமம் வந்து எல்லாமே பார்க்க மாட்டாங்க. பட் ஆப்பிள் 4K அதோடய ஃபியூச்சர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஐஃபோனை வச்சு அதோட கான்ட்ராஸ்ட் அதெல்லாம் ப்ரைட்னஸ் எல்லாம் வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்ல ஃபியூச்சர்ஸ் அதெல்லாமே சொல்ல போனால். முக்கியமாக சொல்ல போனால் அந்த சிறி ரிமோட் அது வந்து சூப்பர் நல்லா இருந்துச்சு. அதோட இப்போ ரீடிசைன் வந்து சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் ப்ரோ. ஓகே ஜெனின், உனக்கு எது பிடிச்சிருந்துச்சு இந்த ஆப்பிள் இவெண்ட்டில்? இந்த ஆப்பிள் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சது ஏர்டேக் தான். ஏன்னா நான் பர்சனலாக கீஸ் எல்லாம் ரொம்ப தொலைப்பேன். அப்போது எனக்கு அது எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணுன்னா இந்த ஏர்டேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற மாதிரி ஐமேக்கில் என்னென்னா நியூ கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது. அது நம்ம அதோட ஸ்லிம் டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அவ்வளோதான் கைஸ். சரி, நம்ம இப்போ ரோனிட்ட கேட்போம், இந்த ஈவெண்ட்டில் அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐமேக்கை பற்றி பேசி ஆகணும். M1 மாதிரி ஒரு ரிஸ்க் ஆர்கிடெக்சர் ஐமேக் மாதிரி ஒரு டெஸ்க்டாப்பில் கொண்டு வந்திருக்காங்க. டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச், இது எந்த மாதிரி போகணும்னு எனக்கு தெரியல, ஆனால் ஐ திங்க் நல்லா வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஐபேடை பற்றி சொல்லி ஆகணும். சென்ட்ரல் ஸ்டேஜ் மாதிரி ஒரு சிஸ்டம், அல்ட்ரா ஒயிட் கேமராவை யூஸ் பண்ணி செல்ஃபிஸ் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒரு டிஃப்ரெண்டான சூப்பர் அப்ரோச் தான் சொல்லணும். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கும்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட் நம்ம இப்போ ஐபேட் ப்ரோலேருந்தே தொடங்கலாம். ஃபஸ்ட் நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். நான் வந்துட்டு இதை ஒரு மார்க்கெட்லேயே வந்து ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு ஒரு ஐபேடில் வந்துட்டு இவ்வளோ பவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து காம்படிஷனாக மார்க்கெட்டில் எதுவுமே இருந்த மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா ஒரு லேப்டாப்லேருந்து ஒரு ப்ராசஸரை வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு ஐபேடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மேசிவ் டிஃப்ரென்ஸ் வந்து மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஃபகத், இப்போ உன்னோட ஒப்பீனியன் நீ சொல்லு. இப்போ ஆனன் சொன்ன மாதிரி தான், சேம் ஒப்பீனியன் தான். இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான சிப்பு வந்து ஒரு ஐபேடில் கொடுத்துருக்குது, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இப்போ நம்ம ரெண்டு பேருமே ஒரு ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், நம்ம பெரிய அளவுக்கு தெரியல. இப்போ நம்ம இவங்க உள்ள 4 பேரும் வந்து ஆப்பிள் யூசர்ஸ், இவங்கள்ட்ட எப்படி இருக்குன்னு கேட்போம். அவங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் என்ன நினைக்கிறேன்னா ஐபேட் M1 சிப்போட பார்த்தீங்கன்னா அது பெர்ஃபார்மன்ஸ் எப்படியும் டவுன்கிரேட் பண்ணுவாங்களாம் தெரில, பட் ஸ்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரும்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். வேறு அதோட டிஸ்பிளே ப்ரோ டிஸ்பிளே XDR நினைக்கிறேன் இந்த இடத்த கொடுக்குறது. அதுவும் ஒரு நல்ல சேஞ்சு, ட்ரமேட்டிக் சேஞ்ச். நம்ம யூஸ் பண்ணுற நேரம் அந்த சேஞ்சு கொஞ்சம் கூட என்ஹான்ஸ் பண்ணோன்னு ஒரு ஃபீல் எனக்கு தோணுது. வேறு பார்த்தீங்கன்னா 5G கேப்பபிள் வந்திருக்கு இந்த இடம். ஆமாம், அதுவும் வந்துருக்கு.
சரி ப்ரோ, இப்போ உங்களோட ஒப்பீனியன் எப்படின்னு சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் ஐபேட் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. நான் வந்து ஐஃபோன் யூஸர். ஆக்சுவலி நான் 4 இயர்ஸாக ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். பட் ஐபேடில் ஒரு பெரிய க்ரஷ் இருக்குது எனக்கு. இப்போது அதோட ஃபியூச்சர்ஸ் வந்து இப்போது நியூலி ரிலீஸ்டு M1 ஐபேட் வந்து அது ரொம்ப ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. தண்டர்போல்ட்டு முக்கியமாக, ஏன்னா ஐஃபோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன்ஸில் வந்து லைட்னிங் போட்டு தான் இருக்குது, இதில் அப்படி இல்லை. தண்டர்போல்ட்டு அது ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸ். அதுக்கப்புறம் இப்போ கேமரா ஃப்ரண்டில் வந்து அல்ட்ரா வைட், அது வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஸ்பிளே முக்கியமாக சொல்ல போனால் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப கலர்ஃபுல்லான டிஸ்பிளே. ஆப்பிள் ஈவெண்ட்டில் தான் பார்த்தேன் அது, இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஓகே, அவ்வளோதான் இருக்கு. அடுத்து நம்ம ஜெனின் ப்ராடக்ட் கேட்போம். உங்களோட இது எப்படி? நீங்கள் இத்தனை 2 வருஷமாக ஆப்பிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ ஆப்பிளோட ஐபேட் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதோட இது எப்படி இருக்கு உங்கள் ஒப்பீனியன்? பர்சனலாக எனக்கு ஐபேட் அவ்வளோ பிடிக்காது. நான் ஒரு மியூசிக் ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு அது அவ்வளோ தேவைப்பட்டதில்லை. எனக்கு மெயினாக எப்போ தேவைப்படுறேன்னா, நான் ஒரு எடிட்டிங் பண்ணும்போது அந்த ஒரு மிக்சரெல்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு அது பர்சனலாக மிஸ் பண்ணுவேன். ஒரு ஐபேட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு, ஏன்னா அதில் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உண்டு. ஐபேடை மேக்புக்கில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஐபேட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதுக்குன்னு எனக்கு அந்த அளவுக்கு ஹை பட்ஜெட் இது எனக்கு அவ்வளோ தேவைப்படாது. கண்டிப்பாக தேவைன்னு சொல்ல முடியாது. தேவைன்னு சொல்ல முடியாது. லோ பட்ஜெட்டில் உள்ள ஐபேட்ஸும் எனக்கு அது தாராளமாக போதும். ஓகே. ஸோ எனக்கு இந்த மியூசிக் ஃபீல்டை பொறுத்தவரைக்கும் எனக்கு அது அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. பட் நான் கேம்ஸ் விளாடுவேன், அதுக்கு அதை பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இப்போது ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுவேன், அதில் எனக்கு ரொம்ப லேக் ஆகும். நான் கால் ஆஃப் டியூட்டி கேம் விளாடும்போது நிறைய வாட்டி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நான் விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு லேக் ஆகும். ஆனால் நிறைய போ யூசர்ஸ் எல்லாம் ஐபேட் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது இப்போது வந்திருக்க இந்த M1 சிப்பு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், அந்த லேக் ஒன்றும் இல்லாமல் நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னும் தெரியலை, ரிலீஸ் ஆகும்போது தெரியும். ஓகே ஓகே சார். ஓகே, இப்போ நம்ம ரோனிட்ட கேட்கலாம், அவனோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு ஐபேட் ப்ரோ பற்றி. முதல்ல M1 பற்றி சொல்லிடுறேன். M1 பெர்ஃபார்மன்ஸில் சந்தேகமே இல்லை. நான் ஒரு 2 மந்த்ஸ் ஆல்மோஸ்ட் இதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது ஒரு M1 மேக்புக்கு. ஓகே. இது இதில் நான் GTA 5 வரைக்கும் ரன் பண்ணியிருக்கேன். ஒரு ஆம் CPU GTA 5 ரன் பண்ணுறதுன்றது புதுசு. இன்றைக்கு வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, ஆப்பில் தவிர வேறு யாராலும் இது பண்ண முடியல. ஓகே. இது நம்ம நோட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அண்ட் ஐபேடில் எதுக்காக M1 கொண்டு வரணும்னு எனக்கு புரியல. ஆக்சுவலாக A14 தாராளம் போதும். அதோடய பெஞ்ச் மார்க் சூப்பராக இருக்குது. M1க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இல்லைனாலும் நல்லா தான் இருக்குது. A14 தாராளம் போதும். M1 ஒரு ஓவர் கில் தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. நான் இதில் வந்து என்னோடய ஒப்பீனியன் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது சில டாஸ்க்குக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்பிள் பென்சில் வந்து நம்ம மேக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணாது. அந்த வகையில் அதாவது ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து எஸ்பெஷலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த விஷயத்தை நோட் பண்ணியே ஆகணும், ஃபோட்டோஷாப்போட ஃபுல் வெர்ஷன் வந்துட்டு ஐபேடில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகுது. ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸில் சப்போர்ட் ஆகாது, ஐபேடில் மட்டும் வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ ஆப்பிள் பென்சிலால் வந்துட்டு கரெக்டாக நம்ம ட்ரா பண்ண கரெக்டாக எந்தெந்த அந்த எஃபெக்ட்ஸ் எந்தெந்த இடத்துல வரணுங்கிறது ப்ரிசைஸாக வந்து பண்ண முடியும். வேக்கம் டேப்லெட் எதுவும் இல்லாமல் நம்மளால் ஐபேடில் வந்து டேரெக்டாக பண்ண முடியும். அது மாதிரி இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணும்போது, அதாவது ஒரு ஈவெண்ட் நம்ம முடிச்சு வரோம், ஒரு 500 இல்லை 1000 ஃபோட்டோஸ் வந்து இம்போர்ட் பண்ணும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அது மாதிரி XDR டிஸ்பிளே கொடுத்தனால வந்துட்டு டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கும், அதனால் ரியல் டைமில் நம்ம வந்து கலர்ஸ் பார்த்து எடிட் பண்ண முடியும். அதனால் ஓவர் கில்லாக நம்ம சொல்ல முடியாது. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு தெரியல, நம்ம காத்திருந்து பார்ப்போம். டெவலப்பர்ஸ் உள்ள வர வரைக்கும் தான் நீங்கள் சொன்னது கரெக்ட். அது கரெக்ட் தான் நீங்கள் சொன்ன மாதிரி, இது ஒரு ஓவர் கில்லாக எல்லாமே இருக்கலாம். சாக்டாக சொல்லணும்னா லூமியான் மாதிரி சில சாஃப்ட்வேர்ஸ் இன்னும் மேக்கில் கூட அவைலபிள் இல்லை. ஸோ ஐபேட் வாய்ஸுக்கு இது வரதுக்கு இன்னும் நிறைய நாள் ஆகும். சப்போஸ் ஐபேடில் மேக் வாய்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லோரும் ஐபேடை தான் வாங்குவோம். மேக்கை வாங்குறதுக்கு ஆளே இருக்காது. ஓகே. ஆனால் ஆப்பிள் அது பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா பண்ண அப்புறம் மேக் வந்து நிற்காது. தெரியல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஐபேட் ப்ரோ வந்து ஆசம். அதை நான் சொல்லியிருக்கேன் முன்னாலே, க்ரஷ்னு சொல்லியிருக்கேன். ரீசன் இருக்குது, நான் ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன்னு அதுவும் சொன்னேன் உங்ககிட்ட. ஐமேக் என்கிட்ட மேக் புக்கும் இல்லை, மேக் எதுவுமே இல்லை, அதோடய டெஸ்க்டாப் எதுவுமே கிடையாது. அப்போது நான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து மியூசிஷியன்ஸ். அப்போது நான் வந்து இவனை தான் நாட வேண்டியது இருக்கும், அந்த மியூசிக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இவங்ககிட்ட தான் போக வேண்டியது இருக்கும். அந்த மெடி கீபோர்ட்ஸ் எல்லாம் கன் பண்ணோன்னா அந்த இவனோட அந்த தண்டர்போல்ட்டில் தான் கன் பண்ணி பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ இதில் வந்து கராஜ் பேண்ட் இருக்குது ஐஃபோனில், பட் ஐஃபோனில் வந்து கன் பண்ண முடியாது. லைட்னிங் இருக்குது, கன் பண்ணலாம், பட் அது வந்து ரிஸ்கியானதுன்னு சொல்லுவாங்க.
ஸோ நான் வந்து ஐபேட் வாங்கினா எனக்கு என்னமோ மியூசிக் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல். அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மியூசிக் வந்து அப்படி அந்த ஃபீல்டில் போகுது. இப்போ அது இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து யூஸ் பண்ண ஆப்ரேட் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது எதுவும் இல்லாமல் கேமிங் முக்கியமாக சொல்லணும். நாங்கள் வந்து ரெண்டு பேருமே கேமர்ஸ் தான், சிஓடி விளாடுவோம். ரொம்ப பிடிச்ச கேமு, அதுலேயும் அதையும் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அவ்வளோதான். ஓகே சூப்பர். எம்ஒனோட சேல்ஸ், ஐ மீன் ஐபேடோட சேல்ஸ், எம்ஒன் அதோட பெர்ஃபார்மன்ஸையோ இல்லை பேட்ரி எஃபிஷியன்ஸியோ எந்த அளவுக்கு பாதிக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அதோட சேல்ஸ் ரேஷியோவை நல்லாவே ஏற்றி விட்டுரும். இன்றைக்கி வரைக்கும் ஐபேடோட சேல்ஸ் ஆல்மோஸ்ட் அது ஒரு 23 பில்லியன் வரைக்கும் தான் இருக்குது. ஐஃபோனோட சேல்ஸ் 137 பில்லியன். ஸோ இந்த எம்ஒன்ன்ற நேம் அதோட சேல்ஸ் பொட்டன்ஷியலை நிறையவே ஏற்றி விட்டுறோன்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. இப்போ நம்ம ஜெனின்ட்ட கேட்கலாம் ஐமேக் பற்றி. இந்த ஐமேக் பற்றி ஜெனின் நீ என்ன நினைக்கிற? இந்த நியூ ஐமேக் நான் பார்த்தேன், அது ரொம்ப ஸ்லிம்மாக அப்படி பார்க்க அட்ராக்டிவாக செம்மையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அதில் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் வாங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கலர் தான் இருந்து. இல்லாமல் கிரே வெர்ஷன் வேறு அந்த ப்ரோ மாடலில் என்ன தான் இருந்து. இல்லாமல் எனக்கு என்னென்னா கிரே கலர் தான் ரொம்ப பிடிக்கும். அது ஒரே ஒரு மாடல் தான் இருந்து, அது ரொம்ப காஸ்ட்டு. இல்லாமல் இப்போ என்னென்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் வாங்க, எனக்கு அதில் அந்த வெரைட்டி கலர்ஸ் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஆனால் இன்னொன்று என்னென்னு பார்த்தோன்னா அது ஸ்லிம்மாக இருக்க பார்த்தா அதில் இருக்க பார்ட்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு எனக்கு ஒரு இது இருக்குது. என்னென்னா இதுக்கு முன்னாடி ஐமேக்கில் மட்டும்தான் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணக்குள்ள இருந்து மேக்புக்கில் எஸ்எஸ்டி இந்த மாதிரி இதெல்லாம் அப்கிரேட் பண்ணக்குள்ளே இருந்து. ஆனால் மேக்புக்கு இதில் எல்லாம் பண்ணுறது போல இல்லை, ஏன்னா அதெல்லாம் பழைய மாடல்ஸில் தூக்கிட்டாங்க. இப்போ உள்ள மாடல்ஸில் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் இல்லைன்னு எல்லாம் இருக்குது. இல்லாமல் என் மேக்புக் ஒருக்கா கம்ப்ளைண்ட் வந்தப்போ நான் கொடுத்தப்போ லாஜிக் மோட் டோட்டலாக மாற்றினாங்க. அதில் இருக்க என் ஃபைல்ஸ் கூட என்ன ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியாமல் இருந்து. இனி இப்போது ஆக ஐமேக்லேயும் அதே போல் தான் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் அவங்க ஒரே ஒரு போர்டில் சிப்பில் அப்படி ஒரு போர்டாகிட்டே மாற்றிடுவாங்க. ஆமாம், இன்டகிரேட்டாக அப்படி மொத்தமாக அப்படி மாற்றிடுவாங்கன்னு எனக்கு நான் நினைக்கிறேன். அதனால் அந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஜெனின், இப்போ ஐமேக்கில் போர்ட் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்குது? எல்லா போர்ட்ஸுமே அவைலபிளாக இருக்கா, இல்லை பழைய ஐமேக் கம்பேர் பண்ணால் ஏதாவது குறைச்சிருக்காங்களா? பழைய ஐமேக்கை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குறைச்ச போது தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா பழைய இதில் உங்களுக்கு தண்டர் போல்ட் ப்ளஸ் அடுத்தது யூஎஸ்பி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்து. ஆனால் இப்போ என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு தண்டர் போல்ட்டும் ரெண்டு சி டைப்பும் தான் தாராங்க. அடுத்தது ஹெட்ஃபோன் ஆப்ஷன் என்ன சைடில் இருக்கிறது அது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேக்கில் குத்த வேண்டியதாக இருந்து உங்களுக்கு அது ஈஸியாக இருக்காது. பட் இப்போது சைடில் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இப்போது ரெண்டு சீட் சி அப்படி இருக்கிறதுனால யூஎஸ்பி ஏ யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான். வேறு இல்லை எனக்கு ஒரு ஒப்பீனியன். இப்போ இந்த லேட்டஸ்ட் ஐமேக் வந்துட்டு டோட்டலாகவே 11mm தான் திக்னஸ் இருக்குது. ஸோ அவங்களால யூஎஸ்பி ஏ கொடுக்கவே முடிஞ்சிருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதில் போர்ட்டுக்கு ஆமாம், கன்ஃபார்ம். ஓகே, ஆப்பிள் எல்லாத்துலேயுமே யூஎஸ்பிஏ ரிமூவ் பண்ணிட்டாங்க, இப்போ ஐமேக்லேயுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. டோட்டலாக மாற்றிட்டானுங்க. ஓகே ஓகே. நீ இப்போ மேக்புக்கு மேக்புக் ப்ரோ இது 16 இன்ச்சு, இதுவும் ஃபுல்லாக அலுமினியம் பாடினால ஹீட் ஆகுது, ஓவர் ஹீட் ஆகுது. இப்போ ஐமேக்கும் அதே மாதிரி தான் ஸ்லிம் பாடியாக இருக்குது, ப்ளஸ் ரொம்ப குட்டி ஃபேன் நினைக்கிறேன் அந்த சைஸுக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஐமேக்ஸுக்கு வந்து சென்டர் ஃபிக்ஸ்டு ஃபேனாக இருந்துச்சு, சிங்கிள் ஃபேன் தான் நினைக்கிறேன். பட் ஆனால் இது ஹீட்டு ஓவர் ஹீட்டாக வாய்ப்பு இருக்கான்னு தோணுதா இல்லையா? என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வரைக்கும் நான் பப்ஜி விளையாடிருக்கேன் மொபைல் ஃபோன்ஸில், இதுவும் ஒரு ஆன் டைப் சிபியூ தான். ஸோ இதுக்கு ஃபேனே தேவையில்லை ஆல்மோஸ்ட். ஆனால் ஏன் இதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்னு வரும்போது நம்ம வெறும் பப்ஜியோட நிறுத்த போகிறதில்ல. பப்ஜியெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, GTA 5 லூமியான் மேபி வந்தால் அதுக்கெல்லாம் அந்த தெர்மல் இஷ்யூஸை கண்ட்ரோல் பண்ணுங்கிறது அது சின்னதாக ஒரு ஃபேன் கொடுத்துருங்க, அது தாராளம் போதும். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. நம்ம இப்போது ஐமேக்கோட டிசைன் பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் அர்ஷத்துலேருந்து தொடங்கலாம். அர்ஷத் நீ என்ன நினைக்கிறேன் ஐமேக்கோட? போன வருஷம் வந்த ஐமேக் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பெசலில் வந்துச்சு. ஆனால் இந்த தடவை எல்லாமே எல்லா கலர்ஸில் இருக்கிற பெசலுமே ஒயிட்டாக இருக்குது. அது எப்படி சொல்ல ஹீட் மேனேஜ்மெண்ட்டாகட்டும் இருக்கலாமான்னு தோணுது. ஏன்னா ஒயிட் அவ்வளோ ஹீட் கண்டக்ட் பண்ணி வெளியே வந்துடும்.
ஸோ அதனாலே இருக்கலாம்னு தோணுது. ப்ளஸ் அது பார்க்குற நேரம் ரொம்ப, இப்போ ஒரு டார்க் என்விரான்மெண்ட்டில் வச்சா ஓகே, இப்போ ஒரு லைட் என்விரான்மெண்ட்டில் இன்னும் ஒரு லைட் ப்ராடக்ட் வச்ச மாதிரி இருந்த ஒரு பெஸில் வந்து பெருசாக தெரியும். ஆமாம், பெஸிலும் கொஞ்சம் பெருசாக தெரிஞ்ச தெரியும்னு தோணுது. ஏன்னா இப்போ 16 inch பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் பெஸல்னால ரொம்ப தெரியலை, அது ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த வியூஸ் பார்க்குற நேரம். அது எப்படின்னு தெரில, பட் ஸ்டில் எனக்கு அது ஒரு உறுத்தல் மாதிரியே இருந்துச்சு. வேறு அதில் ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் வர கேபிள், மேக்னெட்டிக் கேபிளாக இருக்கிறனால. இப்போ இதுக்கு முன்னாடி வந்த மேக்புக்கில் மேக்னெட்டிக் கேபிள் இருந்துச்சு, அது சப்போஸ் எப்படியா தட்டி விட்டாலும் அப்படியே பிரச்சனை இல்லை, அப்படியே போயிடும். இதுக்கு பிரச்சனை இல்லை, மேக்கு கீழே விழாது, ப்ளஸ் அந்த கேபிள் நாஸ் ஆகாது, உள்ளே இருக்க இது நாஸ் ஆகாது. பட்டு அதில் அப்படி மேக்னெட் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். சப்போஸ் யாராவது குழந்தைங்க யாராவது தட்டி விட்டாலோ அது ரொம்ப டேமேஜ் பண்ணிக்காது. ஓகே, அது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகும் நான் நினைக்கிறேன். டிசைன் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு இந்த ஐமேக் வந்து அவ்வளோ பிடிச்சது அப்படின்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் அந்த பிளாக் பெசில் கொடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு வேரியன்ட்லேயாவது அந்த பெசில் வந்து பிளாக்ல கொடுத்துருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஒயிட் வந்து பிடிக்காது. இப்போ நான் வந்துட்டு என்னோட எல்லா ஃபோன்ஸுமே வந்துட்டு ஃப்ரெண்டில் பிளாக் வச்சு தான் நான் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும். எனக்கு வந்து ஒயிட் பிடிக்காது, மெயினாக நம்ம அந்த ஒரு இமர்சிவ் ஃபீல் வந்து கொடுக்காது. நம்ம ஒரு கண்டென்ட் பார்த்துட்ருக்கோம், ஒயிட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும். எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒயிட் கலர் லேப்டாப்ஸ் வந்து எவ்வளவோ நல்லா சேல் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் சில பேருக்கு ஒரு பிடிக்காது தானே, இவங்க வந்துட்டு ஒரு ஆப்ஷனே கொடுக்கல ஆப்பிள், அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆமாம், அதுவும் ஒயிட் இல்லாமல் கொஞ்சம் கலர்ஸ் அண்ட் லுக் வைஸ் வந்து நல்லா இருக்கு. அதாவது மை ஒப்பீனியன் வந்து என்னன்னு பார்த்துட்டு, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஐமேக் பிடிச்சிருக்கு, ஒரு ஆப்பிள் யூஸராக இருக்காங்க, வருஷக்கணக்காக வந்துட்டு ஐமேக் வச்சிருக்காங்க, எவ்வளவோ வருஷம் கழிச்சு இப்போ தான் அவங்க ரிஃப்ரெஷே பண்ணுறாங்க, அவங்க 5-6 ஆகுது இதை ரிஃப்ரெஷ் பண்ணி. ரிஃப்ரெஷ் பண்ணதும் அப்போ எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பாங்க, நம்ம ஃபைனலாக ரிஃப்ரெஷ் ஆக போகுது நம்ம வாங்கலாம் அப்படின்னு வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும்போது ஆப்பிள் வந்துட்டு ஒரு பிளாக் வந்து கொடுக்காதது நெகட்டிவ் தான் பார்க்குறேன். அது மாதிரி நம்ம ஆப்பிளோட அந்த ஐகானிக் லோகோ வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஆப்பிள் யூசர்ஸுக்கு. அதில் வந்து வேறு ஏதாவது விஷயம் இருந்தால் கூட சரி, அந்த இடம் வந்து பிளெயினாக இருக்குது. முந்தையாவது அதில் ஒரு ஆப்பிள் லோகோ, பிளாக் பெசில், இதில் கிரே இருந்துச்சு. ஆமாம், அதில் ஒரு லோகோ இருந்துச்சு, அட்லீஸ்ட் அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தது ஏதோ மாதிரி இருக்குது, ஆனால் கூடிய சீக்கிரம் பழகிறோம் அது வேறு கதை. இது வந்து ஆப்பிள்னு எப்பவும் போல் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதோட கலரில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா டியூவல் டோன் மாதிரி இருக்குது. ஏன்னா பேக்கில் ஒரு என்னத்தை ஸ்ட்ராங் கலர் கொடுத்துருக்காங்க, பட் ஸ்டாண்டில் ஒரு மேட் ஃபினிஷ், கோல்டன் மேட் ஃபினிஷ் மாதிரி இருந்துச்சு. அது ஒரு நல்லா இருந்துச்சு, டுவல் டோன் மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு பிளாக் மட்டும் கொடுத்துருக்கலாம், மேபி லிமிட்டட் எடிஷனாக இறக்கலாம் ப்ரொஃபஷனல்ஸுக்குன்னு தனியாக. இல்லை அடுத்த வருஷம் இப்போ டுவெல்ல வேறு கலர் ஆட் பண்ண மாதிரி ஆட் பண்ணாலும் அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். லேட்டராக இறக்கலாம், ஆனால் கண்டிப்பாக சில ஆப்பிள் யூசர்ஸுக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நானும் பிளாக்ல ஒரு எல்லாம் ஸ்பேஸ் கிரே, பிளாக் ஸ்பேஸ் கிரே, ஐஃபோனும் பிளாக் கிரே, ஸ்பேஸ் கிரே. ஓகே, பிளாக் பிளாக் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப கண்டிப்பாக. ஐஃபோன் 12 மாதிரியே இந்த ஐமேக்லேயும் வந்துட்டு எட்ஜஸ் எல்லாமே வந்து ஷார்ப்பாக இருக்குது. இப்போ ஓவராலாக பார்த்துக்கிட்டோன்னா ஆப்பிளோட மெயின் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு ஒரு சேம் டிசைன் இருந்த மாதிரி இருக்குது. மேக்புக் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் கர்வ் வந்து இருக்குது, மீதி எல்லாமே வந்து பாக்ஸி ஷேப்பில் வந்து இருக்குது. அதை பற்றி உன்னோட ஒப்பீனியன் என்ன? எனக்கு இப்போ கர்வ் இது மேக்புக் பாக்ஸி ஷேப்பில் தான் இருக்குது. அது ஒருக்கா நான் கீழே ட்ராப்பும் பண்ணேன், அது வேறு ஒன்றும் இல்லை, காலில் விழுந்துச்சு, காலையே அப்படியே கிழிச்சு விடுற அளவு இருந்துச்சு. ஓகே, அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஐஃபோன் 12 இதுவரை நான் பார்க்கல, பார்த்தா தான் அது ஃபீல் எவ்வளோ இப்படி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு, சாஃப்டாக இருக்குது நல்லா தெரிய வரும். ஆனால் நான் யூஸ் பண்ணதில் என்ன, ஐஃபோன் 11 நான் வச்சுருக்க ஐஃபோன் 11 அது எனக்கு ரொம்ப கம்ஃபியாக இருந்துச்சு. இப்போ சாம்சங் நோட் 10 பிறகு எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுல்ல, அது அதை நான் ஒருக்கா ட்ரை பண்ணேன். பட் அதை யூஸ் பண்ணுற நேரம் அதை யூஸ் பண்ண ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு, ஏன்னா உள்ள ஒழுங்கையில் குத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் இது இந்த பாக்ஸி ஷேப்பு எனக்கு ஆக்சுவலி பொறுத்தா எனக்கு பிடிக்காது. பட் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இல்லை, டெம்பர் கிளாஸ் அப்ளை பண்ணுற நேரம் ரொம்ப ஈஸியாக அப்ளை ஆயிரும். ஆனால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற நேரம் எப்படி ஒரு 1 hour அது ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் அதை ஃபிக்ஸ் பண்ணவே முடியுது. ஓகே 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 கைஸ், இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது மாதிரி நாங்கள் வேறு வீடியோஸ் ட்ரை பண்ணணுமா, மேக் யூசர்ஸ் கூட வேறு வீடியோ ட்ரை பண்ணலாமா, இல்லை ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் கூட இந்த மாதிரி இந்த கேட்டகரியில் வேறு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய். சரி, நான் பகத் ப்ரோட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். ஆ சொல்லுங்க. இது 16-inch i9 ப்ராசஸராக இருந்தாலும் உங்களை மாதிரி ரொம்ப ஹீட் ஆகுது. இல்லை ப்ரோ, நீ இப்போ சும்மா காமனாக தான் பேசிகிட்டு இருக்கோம், பர்சனலாக ஒன்றும் பேசலையே. கரெக்டு தானே?
இல்லை அண்ணன், நீ வந்து இப்படி கூப்பிட்றியோட, அதாவது இப்போ நம்ம பேசணும்னா இல்லை பகத் ஒன்றும் இல்லை பகத் புரிஞ்சுக்க, இதெல்லாம் மனசில் ஆக்கல, கடுப்பேற்றாத அண்ணன், நான் எதுவும் வரல. தப்பான கூட்டத்தை ஒண்ணு சேர்த்து இது ஸ்கிரிப்ட்லயே இல்லையடா. அது ஒரு சொல்லுங்க, அது மாதிரி ட்ரைங் பண்ண முடியும் செருப்பாங்க.